கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து தமிழகம் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கன்னியாகுமரியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், மாநில அரசு மேற்கொண்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கை வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வேளாண் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் முழு அளவில் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். வேளாண் வளர்ச்சிப் பணிகளுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், குடிமராமத்து திட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த நீர்நிலைகள் தற்போது தூர்வாரப்பட்டு போதிய பாசன வசதி கிடைக்கப் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். எவ்வித தடையும் இல்லாமல் வேளாண் பணியை மேற்கொள்ளலாம் என்று அறிவிப்பை வழங்கி, அதன் விளைவாக வேளாண் பெருமக்கள் முழு மூச்சில் வேளாண் பணியை செய்த காரணத்தினாலேயே தமிழகத்திலே இன்றைய தினம் சிறப்பான விளைச்சலை விவசாயிகள் பெற்றுக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்ட முதலமைச்சர், கிள்ளியூர், திருவட்டாறு ஆகிய இரண்டு புதிய வட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். முன்னதாக கன்னியாகுமரியில் பல்வேறு துறைகளின் சார்பில் 54,22,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 2,736 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனிடையே குமரிமுனையில் உள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு இன்று முதல் படகு சேவை தொடங்கப்படுகிறது.